அலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் குடையும் தொலையாத நிதியமும் கோடாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய நின் பாதத்தில் உதவி பெரிய தொல் அலையாழி அரிதுயிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதி சுகபணி அருள்வாமி அபிராமி. அழியார் கமலத்தில் ஆரணங்கே அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய்விடின் ஒளிர் திருமேனியை உள்ளுதொரும் களியாகி கரையே புரண்டு வெளியாய்விடின் எங்கனே மறப்பே நின் விரகினையே இறையாசிக்கூடிய இனிய காலை பொழுது நமது அபிராமி அந்தாதி விரிவுரையிலே நேற்று
பேர் அழியே என்று முடிந்த அந்தாதி பாடலை பார்த்து ரசித்தோம். அதன் தொடர்ச்சி அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திரு மேனியை உள்ளுதொரும் கலியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய்விடின் எங்கனமே மறப்பேன் நின் விறகினையே என்று முடிக்கிறார். சிறிது கடினமான ஒரு பாடல், புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். முயற்சி செய்வோம். வண்டுகள் மொய்க்கும் தாமரை மலரிலே எழுந்தளிருக்கும் தேவி அபிராமி, சகல அண்டங்களும் நின் ஒளியாக பரவி நிற்க காரணமான பிரகாசிக்கும் அழகிய நிந்தன் திருமேனியை தியானிக்கும் பொழுது என் அந்த கரணங்கள், எனது மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து கரணங்களும் இன்பம் உடையதாக பூரித்து போய் பிறகு கால எல்லைகளையெல்லாம் கடந்து காண்பவன் காட்சி காணப்படும் பொருள் என்ற திரிபுடியும் கரைந்து மூன்று வடிவங்களும் கரைந்து பரவெளியாகி விடுமானால் அது நீ அருள் செய்த இந்த அதிசய உபாயத்தை தான் சொல்கிறது. அதை நான் எப்படி மறப்பேன் என்று இவர் உருகுகிறார். வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை என்று 19வது பாடலிலே சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட அதே கருத்தை வேறு விதமாக இங்கு இவர் விவரிக்கிறார். இவர் அந்த தேவியை உள்முகமாக தரிசித்து அவள் திருவுருவை நாம் உள்வாங்கி ஒரு தியான நிலையிலே எப்படி நம்மை மறந்து அம்பிகையுடன் ஒன்றாகி நிற்கும் நிலை ஏற்படும் என்பதைத்தான் இங்கு விவரிக்கிறார். மிக அழகான ஒரு கருத்து. சிறிது கடினம். நாம் எளிய வார்த்தைகளால் இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஒரு குழந்தை தாய் அமுதூட்டுகிறாள். தாய் ஒரு கிண்ணத்திலே அமுதை வைத்து கொண்டு அன்னத்தை வைத்து கொண்டு குழந்தைக்கு கொடுக்கிறாள். அது ஊட்டும் பொழுது மிகவும் விஷமம் செய்து கொண்டு அந்த சாப்பிடும் முயற்சியிலே ஈடுபடாமல் தாவி தாவி போய் வருகிறது, சுற்றி சுற்றி வருகிறது. அந்த அன்னை விடாது முயன்று அந்த குழந்தையை இழுத்து இழுத்து மீண்டும் மீண்டும் அந்த சோற்றை ஊட்டுகிறாள். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நாம் மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும். நாம் அம்பிகையை பற்றி நினைக்கும்பொழுது நமது எண்ணங்கள் எல்லாம் உலக சிந்தனையிலே திரும்பி திரும்பி சென்று கொண்டே இருக்கின்றன. அம்பிகை தன் பேர் அருளால் தன்னுடைய திருமுகத்தை காண்பித்து தனது பேர் அருளை நமக்கு ஊட்டி தனது சிந்தனையை நம்முள் ஊட்டி நம்மை அம்பிகையின் தியான சிந்தனையிலேயே நிலைக்கும் ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறாள். எப்படி தாயார் பிடிவாதமாக குழந்தையை இழுத்து இழுத்து ஊட்டுகிறாளோ அதுபோல் அம்பிகை செய்கிறாளாம். இப்படி நாம் ஒரு தியான நிலையிலே அம்பிகையை முழுமையாக உள்வாங்கி அவளை அங்கு கண்டு தரிசனம் செய்து பேரானந்தம் நினைவும் அந்த நிலைக்கு அவள்தான் காரணம் என்பதை இவர் இந்த பாடலிலே உணர்த்துகிறார். இப்படி நிகழ்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் அம்பிகையின் திருவுருவ வர்ணனையை சொல்லும் பாடல் வரிகளில் அவளது அங்கங்களையெல்லாம் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் அன்பர்கள். அதையெல்லாம் நாம் மனதிலே உள்வாங்கி கொண்டு நாம் அதை திருப்பி 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 நம் அகக்கண்ணிலே அதை பார்க்க வேண்டும். ஒரு மந்திரத்தை நாம் ஜபம் செய்வதற்கு முன் அதற்கென்று ஒரு தியான ஸ்லோகம் இருக்கும், அதை சொல்வது வழக்கம். அதுபோல்
அம்பிகையை தியானிக்கும் பொழுது அம்பிகையின் அங்கங்களை எல்லாம் நாம் மனதிலே உருவகமாக உள் மனதிலே நாம் அதை காட்சி வடிவமாக பார்க்க வேண்டும். அப்படி திருப்பி திருப்பி செய்தால் இது நமக்கு பழகிவிடும். அம்பிகையின் கோயிலுக்கு போவது, அவளது ஆவரணங்களை எல்லாம் வலம் வருவது, சன்னதியில் போய் அவளை தரிசனம் செய்வது, அம்பிகைக்கு அபிஷேகம் செய்வது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோ, அலங்காரம் செய்வது, அர்ச்சனை செய்வது, தூப தீபங்கள் காட்டுவது, கற்பூர ஆரத்தி காட்டுவது, இவற்றையெல்லாம் மானசீகமாக செய்ய பழகினால் மனம் நெடுநேரம் அந்த சூழ்நிலையிலே உழவி வரும். ஒரு குறிப்பிட்ட பொருளிலே ஈடுபடுவதற்கு முன் இவ்வாறு செய்தால் மெல்ல மெல்ல மனம் ஒருமுகப்படும். இதைத்தான் அவர் சொல்கிறார். அம்பிகையின் முன் நின்று அந்த தீபாராதனை ஆகும் பொழுது அவள் திருமேனியிலே உள்ள அந்த ஒளி நம் மனதிலே படர வேண்டும். இப்படி நாம் தினமும் செய்து செய்து நம் மனதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். நம் கண்ணிலே ஆனந்த துளிகள் பெருக வேண்டும். உடல் இலேசாக வேண்டும். ஒரு கவலையற்ற இன்பமயமான ஒரு வானத்திலே பறப்பது போன்ற ஒரு அனுபவம் ஏற்பட வேண்டும். ஒரே வெளி, ஒரே ஆனந்தம், அமுத அலைகளில் மிதக்கும் உணர்வு, அந்த நிலையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்ற ஒரு நிலை. பலகாலம் தியானம் செய்து பழகினால் அந்த நிலை உண்டாகும். அப்பொழுது அந்த குண்டலினி சக்தி எழும்பி ஒரு கிளுகிழுப்பும் குளிர்ச்சியும் ஒரு ஜில்லென்ற அனுபவமும் நமக்கு ஏற்படும். இதைத்தான் இவர் இந்த பாட்டிலே விவரிக்கிறார். அழியார் கமலத்தில் ஆரணங்கே என்கிறார். வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் செய்யும் அந்த தாமரை மலரிலே விற்றிருக்கும் ஆரணங்கே என்கிறார். இறைவி ஒளி வெளி எங்குமே என்று ஒட்டக்குத்தர் கூட பாடியிருக்கிறார். அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதரும். உள்ளுதரும் என்றால் பாடி புகழ்வது, வணங்குவது, பூஜை செய்வது என்றட்டும். முதலிலே தாமரையிலே எழுந்தருளும் தேவியாக உன்னை பார்க்கிறேன். பிறகு மெல்ல மெல்ல அந்த வடிவம் ஒரு ஜோதி உருவாக மாறுகிறது. அந்த ஜோதி உருவம் விரிந்து பறந்து எங்கும் அதையன்றி வேறு எதுவும் இல்லாத வண்ணம் அது மட்டுமே பரவியிருக்கும் ஒரு நிலை ஏற்படுகிறது. அகில ஆண்டமும் அந்த உலகமே அவள் ஒளியாக நிற்கும் ஒரு கோலத்தை நான் உள்முகமாக தரிசிக்கிறேன். அண்டத்தில் உள்ளதே அந்த உலகத்திலே நாம் காணும் காட்சியை பிண்டத்தில் பார்க்கிறோம். பிண்டம் என்பது நம் உடல், நமது உயிர், நமது உள்ளம். வெளியே பார்ப்பதை, நமக்குள் பார்ப்பதைத்தான் அண்டத்தில் இருப்பதை ஒரு பிண்டத்தில் பார்க்கிறோம். அண்டத்தில் ஒரு பிண்டமாய் இருந்த என்னை ஆட்கொண்டு அரவணைத்து உன் அன்பினும் தேன்பருகும் வண்டா என்னை ஆக்கி என்ற ஒரு பாட்டிலே எழுதியிருப்பேன். அண்டம் என்பது உலகம், பிண்டம் என்பது நாம். இப்படி மிக அழகாக இந்த ஒரு பாடல் போகிறது. அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதரும் கலியாகி அந்த கரணங்கள் விம்மி என்று இவர் அழகாக சொல்கிறார். உயிர் ஆவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிரியில் உருவெழுதி என்று திருநாவுக்கர் சோதர இடத்துல சொல்லியிருக்கிறார். அந்த அம்பிகையின் தோற்றத்தை அப்படியே உள்வாங்கி உற்று நோக்கி எனது உள்ளத்திலே நான் அதை எழுதி வைத்தேன் என்கிறார். உயிர் ஆவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிரியில் உருவெழுதி என்று அழகான ஒரு வார்த்தை. இப்படி அவர் அந்த அனுபவத்தை மேலும் மேலும் சிறப்பாக இங்கு இந்த பாட்டிலே சொல்கிறார். அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடின் என்கிறார் அடுத்து. அதாவது ஒரு நிர்விகல்ப சமாதி என்பார்கள். அதாவது அவர் நினைவில் இருக்கும் பொழுதே நினைவையெல்லாம் இழந்து அம்பிகையுடன் அப்படியே ஒன்றிப்போய் உலக எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் அம்பிகையின் அந்த அழகான ஒரு திருமேனியை மட்டும் ஆழ்ந்த தியான நிலையிலே உள்வாங்கி கொண்டு தன்னை மறந்து ஒரு பரவச நிலையிலே இருப்பது. எப்படி ஒரு உப்புக்கள்
தண்ணீரில் கரைந்து தனது தோற்றத்தை எல்லாம் இழந்து அந்த தண்ணீரின் ஒரு பகுதியாகவே மாறிவிடுகிறதோ, அதுபோல் அம்பிகையின் எண்ணங்களிலே தன்னை கரைத்து கொண்டு விடுகிறார். ஆனாலும் அந்த நீரை பருகினால் அந்த உப்பின் தன்மை தெரியும். அதுபோல் இவர் தன்னை மறந்த நிலையில் அம்பிகையோடு ஒன்றிப்போய் இருக்கும் நிலையில் நிர்விகல்ப சமாதி என்ற ஒரு நிலையிலே இருக்கிறார் என்று நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிர்விகல்ப சமாதி என்பது பெரிய ஒரு ஒரு சப்ஜெக்ட். அது பற்றி பேச வேண்டுமென்றால் நிறைய அது பற்றி சொல்ல வேண்டும். ஒரு எட்டு நிலைகளை கடந்து நிர்விகல்ப சமாதி அடையலாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதையெல்லாம் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். நாம் முக்கியமாக தெரிந்து கொள்வதே நம்மை மறந்து அம்பிகையின் நினைவிலே நம்மை இழந்து அம்பிகையின் திருவுருவத்தை உள்வாங்கிக் கொண்டு நாம் காணப்படும், நாம் பார்க்கும் அம்பிகை, அந்த காணப்படும் அந்த காட்சி, இவை அனைத்துமே மறைந்து திருப்புடிகள் என்பார்கள். அந்த மூன்று நிலைகளையுமே அழிந்து ஒன்றாகிவிடும் ஒரு உன்னதமான ஒரு நிலை, ஒரு பரவச நிலை, ஒரு ஆனந்த அனுபவ நிலை, பரமானந்த நிலை என்று இப்படி பல வார்த்தைகள் சொல்லலாம். அதற்கு ஏனென்றால் அந்த ஆனந்தத்திற்கு இணையான ஒரு ஆனந்தம் உலகத்திலே இல்லை என்ற அர்த்தம். இத்தகைய இன்பம் மூச்சை அடக்கி யோகம் செய்யாமல் நமது புலன்களையெல்லாம் பெரிய அளவு கட்டுப்படுத்தாமல் ஒரு தியானத்தின் மூலமே கிடைக்கிறது. இது அம்பிகையின் அருளால் கிடைக்கிறது. இந்த பேரானந்த பிராப்திக்கு நமக்கு உதவி செய்த அந்த திருவுருவ தியானம் இருக்கிறது. இது அம்பிகையின் அருளைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்கிறார். எங்கனே மறப்பேன் நின் விரகினியே என்கிறார். இதை நான் எப்படி மறப்பேன், இது எல்லாம் உன்னுடைய அனுகிரகம் தானே என்று இந்த பாடலை சொல்லி முடிக்கிறார். மிகவும் கஷ்டப்பட்டு பல காலம் பயின்று பெற வேண்டிய ஒரு இன்பத்தை ஒரு எளிய முறையிலே அடைய அம்பிகை வழிகாட்டினாளே என்பதை நினைத்து அபிராமி பட்டர் வியக்கிறார். அம்பிகையின் அந்த கருணையை நினைத்து உருகுகிறார். தாயே, நீ எனக்கு காட்டி கொடுத்த இந்த உபாயத்தை நான் எவ்வாறு மறக்க முடியும் என்கிறார். எங்கனே மறப்பேன் நின் விரகினே என்று மிக அழகான ஒரு பாடல். அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதரும் கலியாகி அந்த கரணங்கள் விம்மி கரைபுரண்டு வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் விரகினியே என்கிறார். இதே அனுபவத்தை கந்தர் அலங்காரத்திலே அருணகிரிநாதர் மிக அழகாக சொல்கிறார். அதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இன்றைய இந்த விளக்கவுரையை முடித்துக் கொள்வோம். பத்தி திருமுகம் ஆறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அங்கு புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் ஏற்றி தத்தி கரைபொருளும் பரமானந்த சாகரத்தை என்கிறார். மிகவும் அழகான ஒரு அனுபவத்தை சொல்கிறார் அருணகிரிநாதர். அம்பிகையின் தியானம் முருகினால் உறுதி பெற்றால் அந்த கரணங்களிலெல்லாம் இன்பம் உண்டாகும். நமது ஐம்புலன்களிலும் மிகுந்த ஆனந்த அனுபவம் ஏற்படும். அது மேலும் மேலும் இறுகினால் நமது சித்தம் இழந்து நாம் அனைத்தையும் மறந்த நிலையிலே ஒரு சிவானந்த அனுபவத்திலே திளைப்போம் என்பதே இந்த பாட்டின் கருத்து. அழகான ஒரு அனுபவத்தை விவரிக்கும் அற்புதமான பாடல் வரிகள் நண்பர்களே. அந்த அம்பிகையின் அதீதமான பக்தியிலே உழன்று நாம் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை செய்வோம். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய எல்லாம் வல்ல திருமயிலை கற்பகம் கபாலியின் தாழ் பணிவோம். வாழ்க வளமுடன் நண்பர்களே. என்றும் வளமுடன் வாழ நமது பிரார்த்தனைகள். உங்களுடன் விடைபெற்று மீண்டும் நாளை சந்திப்போம் என்று செயல்படும் உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்.